ஸ்டைலிங் சார்க்கு வந்தாச்சு. ஸோ மொத்தம் ரெண்டு ரிசார்ட் சொன்னேன் டூ டேஸ்க்கு. ஸோ செகண்ட் டே வந்தாச்சு. ஸோ வந்தவொடனே உள்ளுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் பசங்க ரொம்ப பிஸி ஆனதுனால என்னால் ரூம் பற்றி எடுக்க முடியாது. ஸோ இருட்டு ஆயிடுச்சு. நான் காலையில் வெளியில் எப்படி எடுத்து போடுறேன். ஸோ இப்போ நம்ம ரூம் பற்றி எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வில்லா மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு டோர் இருக்குது. அதுக்காக இது ஒரு ரூம் இது ஒரு ரூம்ங்கிறது இல்லை, இது வந்து ஆல்டர்னேட் டோர். ஓகே, ஸோ ரெண்டு ரூம் எப்படிங்கிறது உள்ளே போய் காட்டுறேன். ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ரெண்டு ஓப்பனிங் இருக்குது, இங்கிட்ட ஓப்பனிங் இங்கிட்ட ஓப்பனிங். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளோட புக்கிங் தான், இது ஃபுல்லாகவே நமக்கான ரூம் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோட வந்தாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம உள்ளே போய் ரூம்ஸ் எப்படி பார்ப்போம். கமா கமா கமா. ஸோ இங்கே ரெண்டு சேர் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சிட் அவுட் மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசிக்கலாம், இல்லை காஃபி குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைல்டாக ஒரு லைட்டு. ஸோ நைட் டைம் கூட இதை ஃபீல் பண்ணுறது நல்லா இருக்குது. ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள ஸோ உள்ளே வந்ததும் சோஃபா செட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டிசைனாக இருக்குது. அங்கேயும் சோஃபா செட் பார்த்தோம்ல, அதை விட இந்த சோஃபா செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே பசங்க கலைச்சி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செம்மையாக இருக்குது சோஃபா செட்டு. அப்படி உட்காந்துக்கலாம். அதுவும் இந்த இங்கிட்ட இருக்க அந்த பிக்சரும் நல்லா இருக்குது. ஸ்லைடாக ஸோ அப்படியே நேராக இங்கிட்ட டிவி இருக்குது. ஸோ ஹாலில் ஒரு டிவி, அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு சின்ன டைனிங் டேபிள். டைனிங் டேபிள் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது, அங்கே பார்த்ததோட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஸோ திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இது நான் சர்ப்ரைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னா கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே அவன்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் குக் பண்ணினா குக் பண்ணிக்கலாம், வேறு கேஸ் ஸ்டவ்லாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னென்னு தெரியல. ஓகே, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, பட் இங்கேயும் உள்ள எந்த காம்ப்ளிமெண்ட்ரியும் இல்லை. ஸோ எம்டி ஃப்ரிட்ஜ் தான். இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கபோர்டு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் ஒரு டிவி இருக்குது. ஸோ இது ரெண்டாவது டிவி ஆக்சுவலி. ஸோ இது வந்து ரூம் ஹீட்டர். ஆக்சுவலாக சின்னதாக தான் நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய ரூம் ஹீட்டர் பார்த்ததில்ல. ஸோ இந்த பெரிய ரூமுக்கு கண்டிப்பாக இந்த ஹீட்டர் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஹீட் கொடுக்கும், ரொம்ப கூல் இல்லாமல். ஸோ இந்த டோர் தான் வெளியில் நீங்கள் செகண்ட் டோர் பார்த்தது. ஸோ இது வழியாக நம்ம வெளியில் போயிடலாம். ஸோ இங்கேயும் நல்லா இருக்குது, இங்கேயும் சிட் அவுட் ரெண்டு சேர்ஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குது, லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த பெட்ரூம் எங்கே அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு படிக்கட் கட்டி ஒரு மாடி கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மாடிக்கு போகலாம். இங்கே தமிழ் கப்பல் இருக்கும், மேலே மலையாள கப்பல் இருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது, நான் சொல்ல வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது, இதில் டாய்லெட் அண்ட் பஸ் ஷவர் ரெண்டுமே இருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கே ஷவரோட இருக்கு, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு ஹேர் ட்ரைவோட. ஸோ இது இந்த ரூம்க்கான செப்பரேட் அட்டாச்சு. ஸோ இங்கே ஒரு குட்டி மிக பையன் விளாண்டுட்டு இருக்கான். சாம் சே ஹாய், சாண்டினோ சே ஹாய், இங்கே போய் ஹாய், வெல்கம் டு ஜோ ஜோ கிட்ஸ். மேல போய் அந்த பெட்ரூம் எப்படி இருக்குன்னு அவங்களே டிஸ்டர்ப் பண்ணி பெட்ரூம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போகலாம். உள்ள வந்து பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து கீழே அளவுக்கு பெருசு இல்லை, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. இங்கேயும் டிவி இருக்கு. ஸோ மொத்தம் மூணு ரூம்ல மூணுமே டிவி கொடுத்துருக்காங்க, ஹாலில் ஒன்று வெளியே இருக்குங்க. ஸோ ஹீட்டர் இங்கே இருக்கு, இது சின்ன ஹீட்டர். ஆக்சுவலாக அந்த ரூம்னால அந்த ஹீட்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதே மாதிரி ஹீட்டர் ஹால்லையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது, பட் லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி வெளியில் ஒரு சிட் அவுட். ஸோ இங்கேயும் போகலாம், வெளியே போய் காட்டுவோமாயா. ஸோ இங்கே சார்ஜ் இல்லை, வேணும். ஸோ இங்கே சார்ஜ் இல்லை.
சோ வேணா வெளிய கொண்டு வரணும் பட் டேபிள் ஸ்பூன் சின்ன இடம் நல்லா தான் இருக்கு உட்கார்ந்து வியூ பார்க்கலாம் இங்கிட்ட அப்படியே மங்கலோட பனியோட இருட்டுனால அவ்வளோ கிளியரா தெரியும் நான் மார்னிங் எடுத்து காட்டுறேன் வெளியே எப்படி இருக்குங்கிறத Ready? Ready? One, two. லாடுங்க லாடுங்க லாட்டும் கமான் கமான் சோ அடுத்து இங்க ஒரு கபோர்ட் இருக்கு பெருசா இருந்து சேஞ்சஸ் இல்ல இங்க ட்ரோ ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு இங்க அந்த லைட் எங்க இல்லையோ லைட் எங்க இல்ல பட் இங்க பெரிய கண்ணாடி இருக்கு கீழ கூட பெரிய கண்ணாடி இருக்கு சோ இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு வித் டாய்லெட் அண்ட் ஷவர் வா சோ நல்லா இருக்கு சோ இதான் அந்த மொத்தமே சோ இது 2BHK ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு வித் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி ஏனா கீழே படிக்கட்டு வச்சு மேலே வர்றதுனால ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சோ ரெண்டு ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரைட் கரெக்ட் ஆ வாய கீழ போலாம் அங்கிள் ஓடி போ சொல்லிட்டாரு வா போலாம் எஸ் சோ நல்லா இருக்கு சோ நீங்க இந்த ஸ்டே இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃபேமிலியோட வெப்ப இது யூஸ் பண்ணிக்கங்க நல்லாவே இருக்கு இந்த இடம் ஸோ வில்லா மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஸ்டே பண்ண மாதிரி இருக்கு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு உங்களா போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓகே